டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய கீதை காட்டும் பாதை நிகழ்ச்சியில நாம் இன்று பகவத்கீதை நான்காம் அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தை காண உள்ளோம் இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொன்னான் அறிவு பகுதியை சரியாக உள்ளடக்கி ஒருத்தன் செயல் புரிந்தான்னா அவன் மேல செயல் புரிபவனே சொல்லக்கூடாதுப்பா அவன் அறிவு பயிற்சி மேற்கொள்பவன் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ஆன்மீக சாதனை மேற்கொள்பவன் என்றுதான் சொல்லணும் என்று சொன்னான் அதை விளக்கி அவன் எப்படி முக்தி அடைவான்ங்கிறதை இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறான் கண்ணன் அதுதான் நான்காம் அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் நிராஷீர் யதசித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரகா ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம் என்பது ஸ்லோகம் இதன் பொருள் தாழ்ந்த உலகியல் பலனிலே ஆசையற்றவனாக மனத்தை நன்கு அடக்கியவனாக உலகியல் விஷயங்களில் எனதுங்கிற பற்று இல்லாதவனாக ஒருவன் உடலில் வாழும் வரை விட முடியாத கடமைகளை செய்வதாலே பிறவி பிணியில் மாட்டிக்கொள்ள மாட்டான் உண்மையில் அவன் முக்தியையே அடைந்து விடுவான் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து அதாவது ஸ்லோகம் நிராசீகி ஆசை இல்லாதவன் அதாவது தாழ்ந்த பலன் உலகியல் பலன் அழியக்கூடிய அல்பமான பலன் இதிலே ஆசையற்றவன் எத சித்தாத்மா அதாவது தன்னுடைய மனத்தினாலே சிந்தையை நன்கு அடக்கியவன் தியக்த சர்வ பரிகிரகா உலகியல் விஷயங்கள்ல இது என்னுடையது என்ற அபிமானத்தை விட்டவன் அவன் ஷாரீரம் கேவலம் கர்ம சாரீரம் என்றால் உடலோடு வாழ்வதற்கு தேவையான செயல்கள்னு அர்த்தம் ஏன்னா ஒருத்தன் உயிர் தரித்து இருக்க வேண்டும் என்றால் அவர் நியாயப்படி அறவழியில் ஒரு தொழில் செய்யணும் தொழில் செய்து அதற்குரிய பொருளை ஈட்ட வேண்டும் அவருக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் தேவை அதற்கான தொழிலை தாராளமாக செய்யலாம் ஏன்னா சிலர் இந்த கேள்வி ஐயம் என்பது எழக்கூடும் ஏதோ முக்தி அடைவது என்றால் அவர்கள் காட்டில் போய் உக்காந்து எங்களுக்கு உடும்பம் வேண்டாம் பணங்காசு வேண்டான்னு வேண்டாம்னு தவம் புரிந்தால்தானே முக்தி அடைய முடியும் நாம எல்லா ஏதோ அன்றாடம் ஏதோ வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு அடைய முடியுமா அதை தான் இங்கே கண்ணன் சொல்கிறான் அப்படி நினைத்து விடாதே நமக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம்னு வாழ்வதற்கு தேவைகள் இருக்கு அதற்காக ஒருத்தம் போய் வேலைக்கு பொருளாங்கிறதுக்காக முக்தி அடைய தகுதி இல்லைன்னு அர்த்தமே கிடையாது அவன் இதே தொழிலையே பூஜையாக ஒரு செயல் மார்க்கம் கர்மயோகமாக செய்து முக்தியை அடையலாம் அதான் ஷாரீரம் கேவலம் கர்ம சரீரத்தில் ஒருவன் வாழும் காலத்திலே விட முடியாமல் அவனுடைய தேவைகளுக்காக செய்யக்கூடிய சம்பாத்தியம் அதையும் என்ன பண்ணுறான் தாழ்ந்த பலனில் நாட்டம் இல்லாமல் ஏதோ உடலை பாதுகாத்து வாழ்வதற்கு என்று செய்கிறான் அதை செய்வதாலே அந்த கடமையை இவன் செய்வதாலே கேவலம் கர்ம குருவன் அந்த கடமையை மட்டும் செய்வதாலே கில்பிஷம் கில்பிஷம் என்றால் துன்பத்தை தரக்கூடிய சுழற்சியான சுழற்சி என்று சொல்வார்கள் இந்த பிறவி பிணிய அதிலே பிறவி பெருங்கடல்ல அவன் மாட்டிக்கொள்ள மாட்டான் அடைந்து விடுவான் ஏன்னா இவ்வாறு தன்னுடைய கடமையை சரியா ஏற்கனவே அந்த அறிவு பகுதியை காமிச்சுட்டான் நிராசிஹி தாழ்ந்த பலன்ல இல்லை எத சித்தாத்மா மனசை அடக்கிட்டான் தெக்த சர்வ பரிகிரகா உலகியல் விஷயங்கள்ல அபிமானம் வைக்கல அப்போ இதை இவன் சரியாக செய்கிறான் என்றால் அதுவே உயர்ந்த செயல் மார்க்கம் அவனுக்கு தனியா அறிவு மார்க்கம் தியானம் அதெல்லாம் தேவையில்லை இதை சரியாக செய்வதாலேயே அவன் முக்தி அடைந்து விடுகிறான் பிறவி பிடியிலே அவன் சிக்கிக் கண்ணன் அதான் நிராசீர் யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரகா ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன் ந ஆப்னோத்தி கில்பிஷம் பலன்களில் தாழ்ந்த பலனில் ஆசை இல்லாமல் மனத்தை அடக்கியவனாக உலகியல் விஷயத்தில் பற்றில்லாதவனாக உடல்ல இருக்கிற வரைக்கும் விட தொழிலை கடமையை செயலை செய்வதனாலேயே அவன் பிறவிப்பினில மாட்டிக்கொள்ள மாட்டான் அவன் தனியாக இன்னொரு அறிவு மார்க்கமும் செய்ய வேண்டாம் இதனாலேயே அவன் முத்தி அடைந்து விடுவான் என்று காட்டுகிறான் கண்ணன் இதற்கு தமிழாக்கம் ஆசை துறந்து உள்ளம் அமைந்த உணர்வினாய் பாசமுடன் எப்பொருளின் பற்றற்று பேசியதன் சாரீர கண்மே சார்ந்தியல்வான் பொந்தனையான் சேரீறு பாவமும் சென்று என்று அழகிய மனவாளஜியர் தமிழாக்கம் வழங்கியுள்ளார் ஆக பொருள் ஈட்டுதல் சம்பாதித்தல் அந்த தொழிலும் அவசியம் செய்யலாம் அதுவும் இறைவனுக்கு அர்ப்பணித்து தாழ்ந்த பலனில் நாட்டமில்லாமல் செய்யணும் உடலை தரித்திருக்க செய்யணும்னு காமிச்சிட்டோம் இனி இவ்வாறு நாம போய் ஒரு உலகியல் தொழில் பார்க்குறோம் லௌகிக்க வேலை பார்க்குறோம் பொருள் ஈட்டுகிறோம் சம்பாதிக்கிறோம் இந்த செயல் செய்யும் போது எந்த எண்ணத்தில் செயல் புரிய வேண்டும் அதை அடுத்த ஸ்லோகத்திலே கண்ணன் தெரிவிக்கப் போகிறான் அடுத்த பகுதி உங்கள் கருத்துகளை அவசியம் கமெண்ட்டில் தெரிவியுங்கள் முக்கியமாக மறக்காம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்